இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் இன்றைக்கி வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். அதை தாண்டி வந்து இந்த குழந்தைகளை அடிச்சுட்டு தாண்டி இப்போ வந்து பாரதிக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. நம்ம வந்து இனிமேல் மௌனம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மௌனத்தை எவனாவது அவர் கடைபிடிப்பார் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போனோடனே வந்து ஏற்கனவே வந்து சாரியை கட்டி பிடிச்சிட்டு கண்ணம்மா வந்து கணவர் மேலே காதலோட முன்னாடி இருக்கு, அதே பழைய பாரதியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தலையில இடி விழுகிற மாதிரி பூஜைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூஜைக்கு வந்ததுக்கு பிறகு கண்ணம்மாவை அவமானப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே பூஜைக்கு ஏற்பாடுனே ஓட்டினா தான் வந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து அந்த பூஜையை ஆரம்பித்து அதே சமயத்தில் வெண்பா போட போகிற இன்னொரு புது பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் வெண்பா வந்து திருப்பி திருப்பி வந்து பாரதியை துரத்துகிற காட்சிகள், கண்ணம்மாவை துரத்துகிற காட்சிகள்லாம் வந்து சௌந்தர்யாவும் வெண்பாவும் மீட் பண்ணுற காட்சி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க தான் எப்பயுமே டபக்குன்னு ஒரு நோஸ் கட் கொடுத்து பலரும் ஒன்று கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி வெண்பாக்கு ஏதாவது ஒரு அறையை கொடுத்து அனுப்பிவிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல, வந்தோடனே பாரதிட்டு ஒரு அறை வாங்கிட்டீங்க, இவங்கள்ட்ட ஒரு அறை வாங்கிட்டீங்க, அடுத்து ஒரு கண்ணம்மாட்ட அறை வாங்கினீங்கன்னா பழையபடி வெண்பாவோட கம்பேக் அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லி தோணுது. நீங்கள் எப்போலாம் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? வெண்பா திருப்பி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.